உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. பிக்பாஸ் சீசன் 7 டே 12 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே 12 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயாவுடைய காசிப் கேங் இருக்கு இல்லையா, அதில் அபியும் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த காசிப் கேங்கை தாண்டி பார்க்கும்போது மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பாய் பெஸ்டியால் பிரேக்கப் ஆன லவ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனால் முத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ள் பெஸ்டியால் அதாவது மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா, அவருடைய முன்னாள் ஃப்ரெண்டான அபி பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஏன் உங்களுடைய லவ் மேட்டரை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பிச்சு, இப்போ பார்த்தோம் அப்படின்னா மணி இருக்கார் இல்லையா, மணி ரவீனா அபி அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரையாங்கல்ல ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடுப்பேற்ற உசுப்பேற்ற சொல்லியாக கொடுக்கணும். ஸோ அபிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா மணிலாம் வந்து ஒருத்தான ஆளே கிடையாது உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸில் டே 12 நடந்துச்சு. நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா 100 டேஸ் தான் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கூல்ஸ் ரேஸ் இருக்கார் இல்லையா, விசித்ராவோட சும்மா ஒரு ஃபைட் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஃபன்னியான ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விசித்ராவும் அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் கண்டென்ட் தராங்க, நம்மளும் வந்து ஏதாவது கண்டென்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறாங்களா இல்லை சண்டை போடுற மாதிரி கண்டென்ட் தராங்களா அப்படின்னு சொல்லியே தெரில. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தெளிவான கேம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடி முன்னாடி வேற போய் போய் நின்று நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாயா இருக்காங்க இல்லையா, மாயா விஷ்ணு பூர்ணிமா ரவி இவங்களுக்குலாம் வந்து காசிப் கேங் அப்படின்னு சொல்லி பேரே இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அந்த காசிப் கேங்கில் பார்த்தோம் அப்படின்னா அபி இருக்காங்க இல்லையா, அவங்களும் புதுசாக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பார்க்கும்போது சே அந்த சின்ன பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அபி இருக்கு இல்லையா, அபி வந்து அப்ராணியாக போய் மாட்டிக்கிச்சுப்பா, அபி மட்டும் அங்கே இருந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ முக்கியமான விஷய கிருமியாக பார்த்தோம் அப்படின்னா அபி இருக்காங்க இல்லையா, அபியும் அந்த கேங்கோட சேர்ந்து ஒட்டுமொத்த விஷம குரூப்பாக சின்ன பிக் பாஸ் வீட்டு இருக்கு இல்லையா அது மாறி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ சரி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்றை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் காமாக தான் போச்சு. ஆனால் இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கான டாஸ்க் இருக்கு இல்லையா, போன டைமே வந்துட்டு நீங்கள் இதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுருக்கணுமா இல்லை ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைமே பார்த்தோம் அப்படின்னா சேத்துல வந்து சைக்கிளை ஓட்டி காமிங்க, கால் இருக்கு இல்லையா காலை வந்து கீழே ஊனக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு அந்த கேம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா ரவி இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா ரவியாக இருந்தாலும் சரி வினுஷாவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாததுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீம் இருக்காங்க இல்லையா அது தோற்று அவங்களுடைய ஒட்டுமொத்த கிளாத்தஸையுமே பார்த்தோம்னா பிக் பாஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூர்ணிமா ரவி இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா ரவி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பை வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மாயா கிட்ட பத்த வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாயா பார்க்குற வேலையுமே பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா வச்சு விசித்ரா போய் மாயா கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாயா யார் தெளிவானா இல்லையா, அந்த வலையிலலாம் சிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா என் கேமை என்கிட்டயே ஆட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே தெளிவாக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் பூர்ணிமா கிட்ட போயிட்டு நீங்கள்லாம் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து சத்தியமாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா அது அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே இவங்களை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டைக்கிள் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த சைக்கிள் டாஸ்கில் தோற்று அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பறிக்கொடுத்த மாதிரியே பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அடுத்த 3 நாளுக்கு சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அதுவுமே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மன உறுதியை சோதிக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரவீனா இருக்காங்க இல்லையா, நான் கண்டிப்பாக உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யுகேந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா நானும் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேர்ட் பிளேஸஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா விசித்ரா இருக்காங்க இல்லையா, விசித்ரா வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஜோவிக்கா பார்த்தோம் அப்படின்னா இல்லை நான் போகிறேன் என்கிட்ட வந்து அதிகப்படியான மன உறுதி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் விசித்ரா இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டாஸ்க்கில் வந்துட்டு சான்சஸ்லாம் தரல அப்படின்ற கடுப்பில் இருந்தாங்க. இப்பயுமே நம்ம சான்சஸ்லாம் வந்து தரல அப்படின்னா அது வந்து இன்னும் பெரிய கடுப்பை ஏற்படுத்திடும், அது மட்டும் இல்லாமல் விளாட்றதுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா இருக்காங்க இல்லையா, விசித்ரா யுகேந்திரன் ரவீனா இவங்க 3 பேரும் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கு உள்ளே போனாங்க. ஸோ உள்ளே போனவங்களை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆரியமாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரியமாலான்னு சொல்லி வைப் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 4 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் சரி அதை கேட்டுட்டு 4 மணி நேரம் அமைதியாக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மன உறுதி இருக்கு இல்லையா அதை காட்டினதுனால அடுத்த 3 நாளுக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை தாண்டி பார்க்கும்போது அந்த அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம அக்ஷயாக்கா இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய மினிஷாக்கா இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்துட்டு அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி சைரன் அடித்ததோட மட்டும் இல்லாமல் அக்ஷயா வந்துட்டு சரி ஓகே அவங்க வந்துட்டு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க
இருக்காங்க. ஆனால் விலுஷா இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு அதீத ஆர்வம் அப்படின்றது இருக்குது. அந்த ஆர்வத்தினால பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பல, ஆனால் நீங்கள் ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்பாஸ் வீடு இருக்கு இல்லையா, பிக்பாஸ் வீடை பொறுத்த வரைக்குமே உள்ளே போகிற எல்லாருமே கண்டென்ட் கொடுக்கவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ எந்த ஒரு டிவி சேனலாக இருந்தாலும் எந்த ஷோ நடத்தினாலுமே அதில் டிஆர்பி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ சும்மா வெறுமனே உள்ளே இருந்துடக்கூடாது, எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அது ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஃபன்னாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அந்த கண்டென்ட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பிக்பாஸை பார்க்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு விஜய் டிவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இதெல்லாம் அமைதியாக போய்கிட்டு இருக்கும்போது ரவீனா இருக்காங்க இல்லையா. ஸோ ரவீனாவும் மணிச்சந்திராவும் லவ் பண்ணுறீங்க அப்படின்றத ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அபி முன்னாடியே இந்த இஷ்யூ அப்படின்றத கிளப்பியிருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா அது ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு இஷ்யூவாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அக்ஷயா இருக்காங்க இல்லையா, அக்ஷயாலாம் ஒரு மூலையில் என்னமோ பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அபி இருக்காங்க இல்லையா, மணியை வந்து எனக்கு முன்னாடிருந்தே தெரியும், மணி என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட எதுக்காக வந்து அவர் சொல்லணும், அவர் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரவீனா, அந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபி அப்படின்னு சொல்லிட்டு மணிச்சந்திரா இருக்கார் இல்லையா, சென்டரில் மாட்டிக்கிட்டு நான் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இவளுக்காக பேசுகிறதா அவளுக்காக பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும்போது ரவீனாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வே ஆஃப் டாக்கிங் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி மணிச்சந்திரா சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து உனக்காக தான் போய் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ நீ வந்துட்டு என்னையே மறுபடியும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காத, இந்த டோன்லேயே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர்ஸ் ஃபைட் அப்படின்றத பார்த்தோம்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக்பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் ஃபைட் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு விஜய் வர்மா பிரதீப் ஆண்டனி இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் ஃபன் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா அவர் இருக்கார். அதுக்கப்புறமா பார்க்கும்போது லவ் கண்டென்ட்டுக்கு இப்போ மணிச்சந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரவீனாவும் இருக்காங்க. ஸோ வினுஷா மாதிரியான ஆட்கள்லாம் என்ன கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னே தெரியல, ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சு டுவெல்த் டே இருக்கு இல்லையா, அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இனிமேலாச்சும் அவங்க ஓப்பன் அப் ஆகே ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் எந்த கண்டென்ட்டு யாருடைய கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. நாளைக்கு டே 13 இன்டர்வியூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.